காய்களி பேர் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா சத்தியமா சினிமா பற்றி கிடையாது மக்களே ஆக்சுவலாக சமீப காலத்தில் ஒரு ரெண்டு மூணு மாசத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வந்து நமக்கு வந்து உண்மையிலேயே கொஞ்சம் பகீர்ந்தான் இருக்குது அது வந்து இந்த நடக்கக்கூடிய கொலைகள் இந்த கலாச்சார இஷ்யூ அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப உண்மையிலேயே இங்கே வந்து அரசாங்கம் திறம்பட செயல்படுதா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு சாதாரண காமன் மேனாக வர்த்தன் செய்யுது ஒவ்வொரு விஷயம் நடக்கிறதுக்கும் பின்னாடியும் ஒவ்வொரு காரண காரணகாரியங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து என்னென்னா இப்போது நடந்த அந்த பெரிய கொலைகள் அதை பற்றி நான் எதுவுமே கருத்து சொல்ல விரும்பலை ஏன்னா அதை பற்றின டீட்டெயில்டு விஷயம் நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு சேனல் திறந்து பார்த்தீங்கனாலும் இது வந்து அவருக்கு முன்பகை காரணமாக இல்லை இது அரசியல் கொலை அவர் ஒரு தலைவராக உருவெடுத்துட்டாரு அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்குது பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு சக மனுஷனோட உயிரை இன்னொரு சக மனுஷன் எடுக்கிறது அப்படின்றது வந்து உண்மையிலே அது வந்து பாவம் அது ஒரு மோசமான விஷயந்தான் அதுதான் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா ஸோ அதில் வந்து சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்றது வந்து சாத்தியம் அப்படின்னா கூட ஒரு தேசிய கட்சி அதோடைய தலைவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பதட்டமாக தான் ஆக வேண்டியது இருக்குது அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது எனக்கு என்னென்னா இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அதை வந்து என்னுடைய எக்ஸ் தலை பேஜ்லேயுமே ஷேர் பண்ணியிருந்தேன் ஏ டுடி சேனல் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவோம் நானுமே அதை பார்ப்பேன் விரும்பி பார்ப்பேன் எனக்கு வந்து அதில் பேசக்கூடிய நிறைய கன்டென்ட்ஸ் நம்ம வந்து நம்ம ஒரு பாயிண்டில் யோசிச்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா அதை உடச்சி இன்னொரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க சில பேர் நடந்ததே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கோணத்தில் அழகாக எடுத்து சொல்லுவாங்க பட் ஏ ஏட்டுடையை பொறுத்த வரைக்கும் நம்ம யோசிக்காத சில யோசிச்சிருப்போம் பட் நம்ம அதை வந்து எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் வந்து அவங்க அதை எடுத்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்ஸ்லாம் வந்து நான் நிறையா அவங்க சேனலில் பார்ப்பேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு வந்து இன்றைக்கி அந்த வீடியோ அந்த கிளிப்பிங் வீடியோ தான் நான் பார்த்தேன் இன்றைக்கி அது எனக்கு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் சென்னையில் உள்ள ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்காங்க சும்மா ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய கேமராமேன் எல்லாருமே சேர்ந்து அவங்க சேனலில் உள்ளவங்க எல்லோருமே சேர்ந்து அப்படியே இருக்கறப்ப ஒரு இடத்துல ஒரு ஆட்டோவில் ரெண்டு பேர் நின்று பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்றாங்க அதில் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து என்ன வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தரக்குறைவாக பேச ஆரம்பித்து வா வீடியோ எடுத்துட்டு போ வீடியோ காட்டிட்டு போ கேமரா கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த ஆட்டோ ஆட்டோன இடத்துலையோ அந்த ஆட்டோவில் கொண்டு போய் கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் பார்க்குறாரு அங்கே வந்து சரக்கு போன்ற விதமான விஷயங்கள் இத்தனைக்கும் பட்ட பகலில் ரிச்சி ஸ்ட்ரீட் எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சென்னை போயிருந்தீங்க அங்கே போய் நீங்கள் ஏதாவது எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் வாங்க போயிருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது அங்கே பட்டப்பகல் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றப்ப உண்மையிலேயே பகிர்னு இருக்குது அதாவது சில இடங்களில் போகிறப்ப நமக்கு ஒரு பதட்டம் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் தெரியுமா இந்த ஏரியாவுக்கு போகிறோம் இப்போது நார்மலாகவே நம்ம ரெகுலராக போகிற ரூட்டை தாண்டி வேறு ஏதாவது ரூட்டுக்கு போகிறனாலே இங்கே ஏவனா ஏதாவது கேட்பானோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் நம்மளுக்கு மண்டிகையில் ஓடிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து அசால்ட்டாக கூப்பிட்டு ஏ இங்கே வா வந்து நீ வந்து அந்த வீடியோவை காமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அதுவும் நிதானத்தை இருந்தாலும் பரவாயில்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி ஒரு மப்பில் உட்காந்துக்கிட்டு கத்தியை காட்டி மிரட்டுறது கத்தியை காட்டி மிரட்டு தான் கூப்பிட்டு போகிற மாதிரி தான் தெரியுது அதில் எனக்கு ஓகேங்களா அது அப்படி தான் அவரும் சொல்லியிருந்தாப்பில் உண்மையிலேயே ஒரு சாதாரண காமன் மேனாக ஏடுடி பிரதர் வந்து பேசியிருந்த விஷயம் ஏன் அவங்க மேலே போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நாலு பண்ணு நம்ம எங்கேயும் நாலு இடத்துக்கு போவாங்க அங்கே வந்துட்டு அவங்க ஏதாவது சேட்டையை கொடுத்தா நம்ம குடும்பம் தானே பாவோம் எஸ் கோர்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கிறனால தான் இங்கே வந்து பல பிரச்சனைகளுக்கு பல பேர் குரல் கொடுக்காமையே ஒதுங்கிட்டு போய்ட்டுருக்குறோம் ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாவது தன்னிச்சையாக சில பேர் வந்து சில விஷயங்களை பார்த்து கேஸ் போடுவாங்க இல்லையா சில இடத்துல வந்து கேஸ் அவங்களே எடுத்து நடத்துவாங்க அந்த மாதிரி தமிழக காவல்துறை வந்து இதை உண்மையிலேயே இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட்டு சும்மா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அடக்குவோம் சொல்கிறது பிரச்சனை கிடையாது காட்டுங்க அடக்கி காட்டுங்க ஒரு நாலு பேருக்கு நாலு விதமாக அந்த தப்பு பண்ணுறவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுத்து பாருங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து பேசிக்கலாம் நீங்கள் சும்மா ஒரு கையில் பவர் வந்துட்டு அப்படின்றதுக்காக வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு சொல்கிறதுலாம் மேட்ரே கிடையாது அதுவும் இந்த சோசியல் மீடியா காலத்தில் எவ்வளோ தூரத்துக்கு ஏடுடி வந்து சேனல் எவ்வளோ பெரிய சேனல் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த சேனலில் உள்ளவரை வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் வந்து சரி ஓகே அவங்க கூட அது வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னா கூட என்ன தைரியத்தில் வந்து இப்படி உட்காந்து பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு அதுவும் ஃபுல்லாக சரகை போட்டு நீ வந்து அவ்வளோ பெரிய வஸ்தா இருக்கீங்களா அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது பதட்டமாகவும் இருக்குது அதை ஓப்பனாக ஒத்துக்கிடணும் அதாவது என்ன மாதிரி நம்ம ஊர் பக்கம்லாம் இருக்கிறவங்க வந்து அப்படியே சென்னை பக்கம்லாம் போகிறப்ப பேசிக்காகவே நானும் நிறைய வீடியோஸ்லேயே முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் வந்து அதாவது பழைய சேனலில் இருக்கிறப்பெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் சென்னை பார்க்குறப்ப நமக்கு ஒரு பிரம்மாண்டம் தெரியும் ராத்திரி லைஃப் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சென்னையில் வெளியே அப்படியே சுற்றிட்டே வர்றப்ப ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறப்ப அந்த ராத்திரி அந்த ஐடி கம்பெனிஸ்லாம் பார்க்குறப்ப அதுக்கப்புறமா பீச் சைட்லாம் போகிறப்ப அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் ஸோ அந்த உலகத்தை வந்து டோட்டலாக வேறு மாதிரி ஒன்று இதாக க்ரியேட் இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் க்ரியேட் பண்ணலை ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதை இவங்க எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் உண்மையிலேயே இந்த மாதிரியான ஆட்கள் மேலெலாம் காவல்துறை தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு தான் அடக்கணும் அப்படின்றது எங்கள மாதிரி ஆட்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன் கேமரா கொடுக்காம அந்த பிரதர் வந்து போயிருந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராவோட போய் தானே கேமரா அவர் கையில் கொடுத்துட்றாரு கேமரா கொடுக்காம இருந்தால் அவர் நிலமையை யோசிச்சு பாருங்க கூட வந்த ஃப்ரெண்ட்ஸோட நிலமையில யோசிச்சு பாருங்கள் ஏதாவது ஒன்று முன் குண்ட கண்டக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃபேமிலிஸ் நிறைய யோசித்து பார்க்குறப்ப நமக்கு வந்து இப்பா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலே இது எல்லா ஊர்லேயுமே நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யுது இல்லைன்னு கிடையாது இப்போவும் எங்கள் தூத்துக்குடியில் ரோஜ் பார்க் தாண்டி அந்த பக்கம்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மேலே போகிறதுக்கே கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா அப்பப்போ அங்கே நம்ம கேள்விப்படுற விஷயங்கள் ஒரு பக்கம் பைக்கர்ஸ் ரேஸ் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் ஓட்டுறது இன்னொரு பக்கம் அடித்து செல்ஃபோனை பொறிக்கிறாங்க செயினை திருடுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்படி ஒவ்வொரு ஏரியாலையும் இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தூத்துக்குடி டு திருநெல்வேலி அந்த மெயின் ரோட்டில் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக்கில் வந்து மடக்கிறாங்க கார் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய நியூஸ் கேள்விப்படுறோம் அப்புறமா என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம தூத்துக்குடி டு அந்த பைபாஸ் திருச்செந்தூர் போகிற அந்த பைபாஸ் ரோடு இருக்கு இல்லையா அந்த மதுரை பைபாஸ் ரோடு அங்கே ஒருத்தரை பிடிச்சி மொபைல் ஃபோன் எல்லாத்தையுமே வந்து அதுவும் பைக்கில் போயிட்டுருக்கிறவரை பைக்கை முதித்து தள்ளி விட்டு அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க உண்மையிலேயே ரொம்ப சங்கடமாக ஒரு பயம் நிறைந்த ஒரு இதாகத்தான் இருக்குது அது அது என்னமோ தெரில அது வந்து ஒருவேளை திமுக அவங்க ஆட்சிக்கு வந்தாலே போலீஸை வந்து இப்படி தான் வச்சுருக்காங்களா அது வந்து குற்றவாளிகள் மேலே இரும்புக்கரம் காட்டுறதுக்கு பதிலாக வேறு மற்றவங்க மேல தான் இரும்புக்கரம் காட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டே வருது நமக்கு ஸோ அதை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஒரு மாதிரி கவர்மெண்ட்டே நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு டக்குன்னு பார்க்குறப்ப அப்படி தான் தெருது நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்களேன் கவர்மெண்ட்டு ஒன்று நடக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஏன்னா முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிற ஒரு துறை காவல்துறை ஸோ எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும் அது எவ்வளோ ஆளுமையாக இருக்கணும் அப்படின்றது வந்து பொய்கேஸ் போடுறது போலி என்கவுண்டர் பண்ணுறதுலாம் இல்லைங்க உண்மையிலேயே பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக போலீஸ் இருக்குது அப்படின்றது தான் எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அஸ் யூடியூபராக ஏ டு மேலே வந்து அந்த அந்த மாதிரி வந்து மிரட்டி கேமரா வாங்கிட்டு போனது அப்படின்றதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை காவல்துறை யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுக்கல அப்படிலாம் பார்க்கக்கூடாது அந்த வீடியோவில் பார்க்குறீங்க அந்த இடம் தெரியுது உங்களுக்கு ரிச்சி ரிச்சி ஸ்டீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நேரடியாக போய் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தட்ஸ் இட் மக்களே இது வந்து பேசணும்னு தோணுச்சு ஒரு சக யூடியூபராக நம்ம வந்து நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய யூடியூபர் ஸோ கண்டிப்பாக அவருடைய பேசுகிறப்ப வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலங்க அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது எஸ் என்னதான் இருந்தாலும் இண்டிவிஜுவலாக யோசிச்சு பாருங்கள் நமக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கு நம்ம முக்கியமாக இருப்போம் ஸோ நம்ம பாட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோவா இருக்குது இல்லையா ஸோ தான் வந்து தெளிவாக அதில் போட்டிருந்தாப்ல ஸோ போலீஸ் அவங்க அவங்களுடைய ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மக்களே தட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல்ஸ் வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பா